ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களிடத்திலேருந்து அண்ட பாணி சென்னைக்கு டெஸ்னி ஆஃப் ஸ்டோல்ஸ்லேருந்து ஒரு சில செய்திகள் எல்லாமே பார்க்க போகிறோம் அந்த வீடியோனுடைய பாதிக்கு தாண்டி வரும்பொழுது ஒரு புது சாப்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த சாப்டர் அது கேட்குறக்கே நல்லாயிருக்குல்ல அந்த சாப்டர்லருந்து இனிமேல் வரக்கூடிய அந்த டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் அந்த பதிவுகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஆத்தர் வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலக விஷயத்தில் அதிகப்படியான ஈடுபாடு பந்த சுகங்கள் அடுத்தவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையோடு தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க உனாலாம் பொறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த சாப்டரை ஆரம்பிக்கிறார் ஸோ இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கு முன்னதாக ஒரு சில முக்கியமான செய்திகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது பதிவுக்குள்ளே போவோம் ஸோ நம்மளுடைய ஆன்மவனுடைய அந்த நிறம் ஆன்மாவனுடைய தன்மைகள் எதை பொறுத்து அந்த நிறம் அப்படிங்கிறது அமைது அப்படிங்கிறதுலாம் முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் ஸோ முந்தைய பதிவில் நம்மளுடைய அந்த நிறத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய அந்த தியான முறை அதை பற்றியும் நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் இப்போது இந்த நிறத்தில் வந்து வேறுபாடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய வேறுபாடுகள் உண்டு அந்த ஆன்மாவனுடைய அந்த ஒளி வட்டம் பார்க்கும் பொழுது நமக்கு வழக்கமே எப்படி காமிச்சு விடுவாங்க அப்படியே மொசைக்கு தர மாதிரி பட்டு துணியாட்டு அப்படியே ஒரு சீராக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பெருவாரியான அந்த படங்கள் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஒரு சிலருக்கு அப்படி குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி ஜிக்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி மாறுதல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு துணி மாதிரி சீராக இருக்கும் இதை எதை பொறுத்து அந்த மாறுபாடு அப்படிங்கிறது அமைதுன்னு கேட்டோம்னா அந்த ஆன்மாக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரீக்குவன்சி அதற்குன்னு ஒரு குணாதிசயத்தை அதிசயத்தை அது வளர்த்தி வச்சுருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாறுபாடான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறாங்க இது என்ன பண்ணணும்னா அந்த ஆன்மா பிறக்கும் பொழுது அந்த குணத்தை அது அப்படியே இங்கே பூமிக்கு எடுத்துகிட்டு வரும் நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் மூலமாக இதை வந்து நம்ம நல்லாவே உணரலாம் இப்போ உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களான்னு பாருங்கள் அது இருந்தால் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அவர்களுடைய ஆன்மாவனுடைய அந்த ஒளி வட்டம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த சீரை அப்படி நல்லா அழகாக பட்டு துணி போல் எந்த ஒரு களங்கம் இல்லாமல் இப்படி சீராக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஆட்கள் சாந்த சொரூபி அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஆளை உங்களால் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சாந்த சொரூபியாக இருப்பாங்க சரிங்களா அதே போல் இந்த குச்சி குச்சி அப்படி கோடு கூட குச்சி குச்சியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஊசி போலையே அங்குஸ்தலுக்குற மாதிரி அவங்க வந்து அவங்க கூட இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களை போட்டு படுத்து எடுத்துருவாங்க இந்த நாத்தனா குழந்தையா எப்படி இருப்போம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு இந்த பழைய காலத்தில் இன்றைக்கி ஒரு சில இடத்துல நடக்குது இந்த புது மருமகம் வந்தால் அந்த வீட்டுக்காரருடைய அக்கா தங்கச்சி மாமியார்லாம் வந்து மோசமான ஆட்களாக இருக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க நையை நையை நையனு ஏதாவது குறை பேசிகிட்டே இருப்பாங்க இதில் என்ன பியூட்டினா இது சும்மா ரேண்டமாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை திஸ் ஹேப்பன்ஸ் பை டிசைன் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மருமக அந்த ஆன்ம மேலேருந்து பிறந்திருக்கும்ல இந்த மாதிரி தனக்கு வந்து அந்த நாத்தனாலோ குழந்தையாலோ நான் ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அந்த மாமியார் ஸோ இவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னே அவங்க வேண்டிட்டு வருவாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி நம்மளை போட்டு அமுத்திகிட்டே இருப்பாங்க நம்ம எது பேசுனாலும் குறையிருக்கும் எது மேலேயும் ஒரு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்காமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க அது எதுக்குன்னா அந்த ஒரு சூழலில் இருந்தாலும் கூட என்னுடைய மனசனை அமைதியான ஒரு நல்ல நிலையில் வச்சு அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு அமைதியான மனோநிலையிலிருந்து என்னுடைய மொய் வளர்ச்சிக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவர்களுடைய இது இதெல்லாம் இந்த லைஃப் பிரிக்ரேஷன் போகும்பொழுது தான் தெரியுது எப்படி தெரியுதுன்னா இதே விஷயம் இந்த ஃபாரின்லேயும் இது நடக்குது நம்ம ஊரில் மட்டும் இல்லை இப்போ இவருக்கு கிளைண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணுனுடைய வீட்டுக்காரருடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நை நயி நகி நையின்ட்டு அது குறை பேசிக்கிட்டே இருக்கும் அது பயங்கர ரூடான ஒரு பொண்ணு இந்த லைஃப் பிரிக்ரேஷன் உட்கார தான் தெரிஞ்சிருக்கு என்னென்னா ரெண்டு பேருமே ஒரே சோல் குரூப்பு அதுதான் அங்கே பியூட்டியை ரெண்டு பேரும் ஒரே சோல் குரூப்பு அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒட்டுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த வீட்டுக்காரருடைய தங்கச்சியே இந்த பிறப்பில் இருக்குல்ல அது மேலே அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு குணமாக அப்போது டாக்டர் கேட்குறாரு ஏ அங்கே இருக்கும்போது இப்படியே இருந்தால் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்காது உங்களுக்கு ஒரு அது அது பண்ண அந்த பொண்ணு பண்ணுற தப்புன்னு உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லாதீங்க அந்த பொண்ணு குறை சொல்கிறதா ஏன் பார்க்குறீங்க என்கிட்ட ஏதோ ஒரு நிஜமாலுமே அந்த சொல்கிறதுனால தான் அப்போ நான் எதுவும் இன்னும் மாதிரி பண்ணுறேன் தானே அப்போ நான் என்னை திருத்திக்கிறதுக்கு தானே ஒரு முறை அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளும் எங்களுடைய குரூப்பில் இருக்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட நீ இப்படி இரு அப்படி ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது எங்களுடைய க்ரோத்துக்கு தான் அது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் அதை அப்படி தான் பார்க்குறோம் அப்போ தான் அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வளரும் சண்டைக்கு போய் எங்களுக்கு நின்று ஒரு யூஸும் கிடையாது அப்போ நீ எங்கிட்ட ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ எங்கிட்ட தப்புன்னு ஒன்று இருக்குது நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு தப்பு இருக்கா இல்லையா நான் அதை அனலைஸ் பண்ணி யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு குரோத் வருது விச் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதே பிற அந்த குணம் இந்த பொண்ணுக்கு இங்கே இருக்குது நான் கரெக்டாக வந்து என் வீட்டுக்காரருடைய தங்கச்சியாகவே இந்த பிறப்பிடுத்து நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே மாட்டியிருக்கேன் ஆனால் இத்தனைக்கு ரெண்டு பேர் ஒரே சோல் குரூப்பு ஸோ பூமியில் இருக்கும் போது ரிலேஷன்ஷிப்பாக நமக்கு வந்து தெரியும் ஒரு சில பேரியர்ஸ் இருக்கும் ஆனால் ஆண் உலகத்தில் அப்படி பேரியர்ஸ் கிடையாது இது ஒன்றுங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு அதே போல் இந்த சொந்தக்காரங்க இந்த இடத்துல வரும்பொழுது அது ஒரு பையன் இந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவனுடைய அந்த ஓரங்கள் பார்க்கும்போது இப்படி சிக்ஸாக இருக்குமா இப்படி கோடு 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 போடுற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வாயிலிருந்து வர வார்த்தை போலவே தான் அவனுடைய அந்த இதில் இருக்கும் அப்படி தேல் கொட்டுற மாதிரி இருக்கும் அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறு அது அவனுடைய குணம் அது ஒன்றும் பண்ணுறது இல்லை அவன் அப்படி விடுக்கெடுத்த மாதிரி பேசுறது தான் அவனுடைய குணம் ஆன் உலகத்துலேயும் அவனுடைய எண்ணங்கள் அப்படி தான் பிரதிபலிச்சு இருக்கும் பட் ஸ்டில் இட் ஹெல்ப்ஸ் எஸ் டு க்ரோ அதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் பாஸ்ட் லைஃப் பிரிக்ரேஷன்ல உட்கார வச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது ஓ இவன் நாங்கள் எல்லாம் ஒரே குரூப்பு தானா அப்போ இந்த உறவுகளை நினச்சி நான் வந்து வருது பண்ணி ஏன் எப்படி இருக்கேன்னு சண்டை போகணுன்னு அவசியம் கிடையாது இதை என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் நான் பார்க்கணும் நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் யார் என்ன ஏது அப்படிங்கிறத நாங்கள் வந்து நல்லா தெளிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெத்தலைக்கோடி இப்படி பட இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய அப்படி நெளி நெலியாக அவர்களுடைய அந்த இது இருக்குமா அந்த ஆன்மவனுடைய அமைப்பு இருக்குமா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள் ஹீலர் அவங்க கூட இருந்தோம்னாலே நமக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் மன சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூட பேசினாலே நமக்கு வந்து எதமாக இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேலிடும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில குழப்பம் அப்படி ஒரு சில டெசிஷன் இருந்தாலுமே நம்ம அவங்க கூட பேசும்போது அவங்க நம்ம கூட பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி சாந்தமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த ஆன்மவனுடைய ஒளி நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும் இது எதை பொறுத்தது நம்மளுடைய குணாதிசயத்தை பொறுத்தது அத்தனையுமே சரிங்களா இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய உடலில் பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் தழும்புகள் இருக்கும் இயற்கையாகவே தழும்புகள் இருக்கும் பிறக்கும் பொழுது இருந்தே இருக்கும் அப்புறம் ஏதோ ஒரு சில அவயங்கள் இயற்கையாக வரும் அர்த்தமே நம்ம வலிச்சிக்கிட்டே இருக்கும் டாக்டர்கிட்டெல்லாம் போவோம் நம்மளால் ஒரு ஒரு விடை கண்டுபிடிக்கவே முடியாது சரிங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நிகழ்வுகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இவர்கிட்ட வந்து உட்கார்றாங்க உட்காரும் பொழுது பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சிங்கர் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அவங்க திடீர்னு இருந்தாப்பில் அந்த தொண்டை வந்து அப்படியே நயம் நம்ம என்ன மக்கிற மாதிரி ஆகும் நம்ம நம்ம ஆகிற மாதிரி இப்போ டாக்டர் என்ன சொல்கிறா மேபி பாட்டு பாடுறதுனால அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட்லிப்பில் உட்கார வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது போன பிறவியில் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் டாக்டர் என்ன சொல்கிறேன்னா இவங்களுடைய கிளையண்ட்டு பேர் லெஸ்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு இந்த பிறவியில் அவங்களுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க பேர் மேகன் சரிங்களா இந்த லெஸ்லி தான் இப்போ இவருக்கு கிளையண்ட்டு இவங்க தான் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் இவங்களுக்கு தொண்டை அப்போ மயம் நம்மைச்சிக்கிட்டே இருக்கிறது இவங்களுடைய இது பாஸ்ட் லைஃப்ல உட்கார வைக்கும்பாருந்தால் தெரியுது இந்த லெஸ்லி ஒரு பிறப்பு பெண்ணாகவே பிறந்திருக்காங்க போன பிறவையில் இப்போ வந்து இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக மேகன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போன பிறவையில் இவங்களுடைய சொந்த தங்கச்சி சரிங்களா இப்போ இந்த தங்கச்சி அந்த மேகனை வந்து அவங்க அப்பா வந்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு வயசான பணக்காரனுக்கு கட்டிப்படி கட்டி வச்சிடுறாரு அந்த வயசான பணக்காரன் வந்து பண்ண ரொம்ப மோசமான ஒரு ஆள் நிறையா கொடுமை பண்ணுறான் அடிக்கிறான் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணும்பொழுது அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்குது இந்த அக்கா லெஸ்லி என்ன பண்ணிடுறான் டாக்டிக்கலாக போய் ஏதோ பண்ணி அந்த பொண்ணை தப்பிக்க விட்டு அந்த காதலன் கூட ஓடி இருக்க அனுமதி பண்ணிடுறான் பொய்யா நிம்மதியாக ஆகதாது இந்த பணக்காரன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுறான் இந்த லெஸ்லி பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு அந்த பொண்ணை வந்து இது பாலியல் பலாத்காரம் பண்ணி பிடிச்சி அட்டி மணிக்கணக்காக அடித்து உன் தங்க செங்கிருக்கேன்னு சொல்லுன்னலாம் கேட்டோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா வேற ஒரு தசையை சொல்லிடுறா அவங்க தப்பிச்சு போகிறக்கு கொஞ்சம் அதிகமான டைம் கிடைக்கிட்டோன்னு இவன் போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்துட்டு இல்லைன்னொன்னே அந்த கழுத்து நெரிச்சு கொண்டாடுறான் இந்த கழுத்தை நெரிச்சால் பார்த்தீங்களா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிறவையெல்லாம் அவங்களுக்கு அந்த தொண்டை டக்கு டக்குன்னு அந்த நமக்கிற அந்த ஒரு அப்படி அடைச்சிக்கிற மாதிரி ஆகிட்டே இருக்குமா அப்போ இந்த ஹிப்னோதெரபிஸ்ட் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சி பாஸ்ட் லைஃப் ப்ரக்ரெஷ்னா சும்மா பாஸ்ட் லைஃபை பார்த்துட்டு வர்றது மட்டும் இந்த வேலை கிடையாது இந்த மாதிரி ஒரு சில ட்ராமா இருக்கும் ட்ரமானு என்ன நம்மளோடைய நம்மளை விட்டு விலகாத ஒரு சில வடு தழும்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த உடலில் அந்த வந்து அடுத்த உடலுக்கு எடுத்துகிட்டே வரும் இதை முதல் இதை முதல் கொண்டு கியூர் பண்ணி கொடுக்குறதான் ஒரு ப்ராப்பர் ஹிப்னோதெரபிஸ்ட் அந்த லைஃப் ஃப்ரிக்ரேஷன் போகிறவங்களுடைய வேலை இப்போ ஏன் இந்த இந்த பிறப்பில் வந்து நீ ஒரு பாட் பாடகியாக பிறந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னதுன்னா போன பிறப்பில் எங்களுக்கு பேசுறதுக்கு இதே கிடையாது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்கள் அப்பா சொன்னது தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வருது அவன் வந்து என் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் நான் கத்த முடியல என்னுடைய இதை எதையுமே சொல்ல முடியல அப்படியே செய்து போயிட்டேன் இப்போ நான் வந்து எக்ஸ்பிரசிவாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அதனால நான் பாடகியாக வந்து நான் இந்த பிறப்பெடுத்தேன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாஸ்ட் லைஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழ்வுகள்லாம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வழி இருக்கும் இந்த ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாஸ்ட் லைஃப் போயிட்டு வந்தோம்னா தான் ஏன் வலிக்குதுன்னு தெரியும் ஒரு சிலருக்கு கழுத்து ஒரு மாதிரி நெரிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களெல்லாம் தூக்கில் போட்டிருப்பாங்க அப்புறம் எங்கேயாவது ஒரு அந்த ஃபஸ்ட்டு புக்கு ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஒரு மாதிரி இங்கே வலிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பொண்ணுக்கு என்னன்னு பார்த்தா போன பிறப்பில் அம்பு இப்படி பட்டு அம்பு இந்தவுக்கு வழி வந்திருக்கும் அதனால் அந்த கழுத்து வலி அது பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாஸ்ட் லைஃப் பண்ணோன்னா அது ஓ இதனால தான் சரி உங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு அது நீங்கள் மறந்துருங்க அப்படின்னா அவர் அந்த ரெக்ரெஸ் கரெக்டாக அது அவங்களுக்கு ரெடியாகும் அதுக்கப்புறம் அந்த கழுத்து வலி வரவே வராது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா நடப்பதும் உண்டு கூடவே பார்த்தோம்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஏன்னா அவங்க வந்து அந்த ஹையர் லெவல் ஆஃப் சோல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அந்த ஹையர் லெவல் சோல் போக 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 நம்ம நிறைய விஷயங்களை உண்டு பண்ணுவதற்கு அதாவது ஒரு உயிரை உருவாக்குவதற்கு எப்படின்னா அந்த உண்டான உருவ அமைப்பு உண்டு பண்ணுவதற்கு நமக்கு நிறைய சொல்லி தருவாங்களாம் சரிங்களா இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டே வர்றதுக்கும் நிறைய வந்து உயிர் வாழ்வதற்குண்டான அந்த உடம்பை வந்து நம்ம ஒரு 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 ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய சொல்லித் தருவாங்க அப்போ நம்மளுக்கு ஹையர் லெவல் போக 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 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அந்தளவுக்கு அதிகமாகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இது இந்த பிறப்புலேயே நம்மளால் உணர முடியும் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேலுலகங்களில் சொல்லித்தருவது அப்படிங்கிறது உண்டு அடுத்தது ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுது நம்ம கருவில் வந்து தங்குன உடனேயே நம்மளை எல்லாரும் அம்போன்னெல்லாம் ஊற்ற மாட்டாங்க மேலே இருக்கிறவங்க நம்மளை அம்போன்னு ஊற்றவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஹையர் சோல்ஸ் பண்ணக்கூடிய வேலை ஒரு லெவல் டூலேருந்து லெவல் த்ரீ அவங்க ஹையர் சோல்னு சொல்ல முடியாது ஒரு இன்டர்மீடியரி லெவல்னு வச்சுக்கோங்களேன் லெவல் டூலேருந்து லெவல் த்ரீ பேஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த சோல் குரூப்பில் இருந்து ஒரு ஆன்மா வந்து பூமிக்கு பிறப்பெடுக்கிறது வந்துடுச்சு இந்த பிறப்பெடுக்க வந்த ஆன்மா வந்து பயங்கர சாந்தமான ஒரு ஆன்மா ஆனால் அந்த குழந்தையினுடைய உடல் பார்த்திங்கன்னா மூர்க்கத்தனமான உடல் பயங்கர திடாத்திரமாக அந்த ஜெனடிக்கல் கோடு வந்து அட்டி தட்டி மூர்க்கத்தனமான இருக்கக்கூடிய ஒரு இது அப்போது அந்த அந்த உடம்பு வந்து இந்த சாந்தமான தான் பர்பஸ்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து வந்திருக்கு அந்த இடத்துல சிங்க் ஆக மாட்டேங்குது இந்த உடம்பு கூட அந்த அந்த ஆன்மா சிங்க் ஆக மாட்டேங்குது நாலு மாதம் கருவில் இருக்கும்போது அது வந்திருக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட எனர்ஜியை பாஸ் பண்ணி அந்த உடம்புக்கும் இந்த ஆன்மாக்கும் நல்ல ஒரு சிங்க் ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க டாக்டர் கேட்குறாரு ஏன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்பா இதுக்கு ஒரு சுயநலமும் இருக்குது ஏன்னா அவன் தான் எங்கள் அண்ணன் அந்த அன் அவன் அவங்க அந்த கற்பம் அவன் கொஞ்சம் வருஷம் கழித்து அவனுக்கு தம்பியை நான் தான் பிறக்க போகிறேன் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணி அவனை கொஞ்சம் சிங்க் ஆக வைக்க போகிறான் அவன் அந்த உடம்பு கூட அவன் கரெக்டாக சிங்க் ஆகணும் கூட இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃபு இந்த தம்பியை பிறந்தார் அவருடைய வைஃப் எல்லாம் தான் கீழே வரப்போகிறாங்க ஒரு ஃபேமிலியாக வரப்போகிறாங்க ஸோ இவன் கரெக்டாக சிங்க் ஆகணும் இருந்தால் வீட்டுக்கு பெரிய பையன் ஸோ அதனால கரெக்டாக சிங்க் ஆகணும் அதுக்காக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முந்தைய பிறவையில் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் அண்ணனா இப்போ இருக்கிறதில்ல அவருடைய ஒய்ஃபை வந்து இவர் பயங்கர கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணாலாம் ஆனால் இந்த பிறப்புலேயும் வரும்பொழுது அவங்க கிட்ட கேட்டாங்களாம் ஒய்ஃபுகிட்ட அந்த ஆன்மாக்கிட்ட இந்த பிறவிலையும் நீ எனக்கு மனைவியாவா நீ எனக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரி வேறு யாருமே கொடுக்கறதில்லை அதனால் நீ இருந்தேன்னா நான் முன்னேறி வந்து அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த பிறவிலையும் உங்கள் ஒய்ஃபாக தான் வந்திருக்காங்களாம் இப்போ இதில் என்னென்னா எல்லா பிறப்புலையும் இந்த மாதிரி திடகாத்திரமான உடல் எடுக்கக்கூடிய ஒரு சாந்தமான ஆன்மா வந்து இந்த சாந்தத்தன்மை அது இழந்துடுது இந்த திடஹாத்திரமான மூர்க்கத்தனமான உடலுக்கு உண்டான தன்மையோடு அது வந்துடுது இப்போ இவனை காப்பாற்றியே ஆகணும் இவனை வந்து ஒரு ஹையர் லெவல் கூட்டிகிட்டு போகணும் இப்போது ஒரு கூட்டமாக இருந்து முடிவு பண்ணி பத்தனை பேரும் கீழே வர போகிறாங்க இந்த பிறப்பில் பார்க்கும்பொழுது கூட வந்து அந்த தம்பியை பிறக்கக்கூடிய அன்மா அண்ணனை விட பலசாலி அது பயங்கர பெரிய ஆஜானுபாகமான உடம்பு அண்ணன் ஏதாவது பேசுனா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஸோ தம்பி இப்போ நான் அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்து எங்கள் அண்ணனை கொஞ்சம் அப்படியே மட்டுப்படுத்தி டென்ஷனாக வர்றா அமைதியாகறான்னு சொல்லி அவனே பலசாலி நான் அவனுக்கு மீறி பலசாலி இங்கே வந்து அவன் முன்னேறுவதற்கு ஹெல்ப் பண்ணுறக்கா இங்கே வர்றேன் அப்போ எங்களுடைய மனைவியாராக கீழே வராமல் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டவாக இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு சோல் குரூப்பாக இருந்து நாங்கள் வந்து அப்படியே மேலே முன்னேறி வெளி மேலே வருவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ ஒரு பிறப்பு அப்படிங்கிறது சும்மா அப்படியே ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது எல்லா விஷயங்களுமே பக்கவாக பிளான் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பூமிக்கு அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றோம் ஸோ உங்களுடைய உறவுகள் உங்களை காப்பாற்றுறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொன்னால் எவ்ரி திங் இஸ் பை பிளான் எவ்ரி திங் இஸ் பை டிசைன் யார் போட்டது நீங்கள் போட்டுக்கிட்டது தான் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி தான் கீழே வரும் அப்போ இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே பிரச்சனை இல்லை துன்பங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த துன்பத்தை நம்ம தான் கேட்டிருப்போம் ஏற்றார் போலவே அவர்களும் பெறப்படுத்திருப்பாங்க அந்த துன்பத்தில் இருந்து அந்த அக்செப்டன்ஸில் நம்ம மேலே வரோம் பாருங்க அப்போ தான் நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைகிறோம் அதற்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு பூமிக்கு இப்படி வரோம் சரிங்களா இதுதான் இந்த சோல் குரூப்புக்கு உண்டான ஒரு முக்கியமான அம்சங்களாக சொல்லப்படுது ஸோ இதோட இந்த சோல் குரூப் அப்படிங்கிறதுக்கு உண்டான தலைப்பு அப்படிங்கிறது முழுக்க முடியுது அடுத்தது இப்போவே பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது நான் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வமாக தெளிவாக நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னா பிறப்பதற்கு முன்னதாகவும் இறந்த உடனேயும் ஒரு பெரிய நாட்டாம மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை போய் நம்ம பார்க்க போவங்க சரிங்களா அவங்க வந்து நம்மளுடைய ஆன்ம குரு பாருங்க அவருக்கு ஒரு ஒரு படியோ ரெண்டு படியோ மேலே இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஜட்மெண்ட் மாதிரி வச்சுங்களேன் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்கக்கூடியவங்க மரட்டவோ நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டெல்லாம் ஒன்று கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போகும்பொழுது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட் இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த பயபக்தியோட ஆமஞ்சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு போவோம் ஸோ அவங்க கேள்வி கேட்பாங்க ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஸோ இது இந்த மாதிரி நடக்கும் ரொம்ப பேஸ் லெவல் ஆன்மா அதாவது இப்போ தான் முதல் ஒரு சில பிறப்புகள் தான் எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் இருப்பாங்களாம் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க நம்மளுடைய கைடும் நம்ம கூட இருப்பார் சரிங்களா ஹையர் லெவல் போக 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 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழு பேர் எட்டு பேர் பதினோரு பேர் பன்னெண்டு பேர் அவ்வளோ இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் குரூப்பெல்லாம் இருக்குமா அவ்வளோ எனர்ஜி அவங்ககிட்ட இருந்து அப்படி ரேடியேட் ஆகிட்டே இருக்குமா நம்மளுடைய குரு எப்பவுமே நம்மளுடைய லெஃப்ட் சைடில் தான் நின்றுக்கிட்டே இருப்பாரான் இதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம்னா இந்த பிறப்பில் நம்ம எல்லா மனுஷங்களுக்குமே என்பி எல்லா மனுஷங்களுக்கும் இயற்கையாக நம்மளுடைய மூளையினுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரைட் சைடு வீக்காக இருக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு கரெக்டான ஒரு முறையில் நடந்து கொள்வதற்காக நம்மளுடைய குரு நம்மளுடைய லெஃப்ட் சைட்லேயே மேலே இருந்துகிட்டே இருப்பார் எங்கே அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் மீட் பண்ண போகும்போது ஸோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு நான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகும்னு நினைக்கல ஆயிடுச்சு பட் எனிவே ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக இதற்கு உண்டான தொடர்ச்சி இன்னி வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வார வாரம் இதை வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இளைஞர்கள் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்